உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் ஆகியன கூட்டணியாக இணைந்து தபால் பெட்டி சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் முன்னணியின் பிரதி பொதுச் செயலாளர் எஸ் அஜித்குமார் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனு கோரல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே முன்னணியின் பிரதி பொதுச் செயலாளர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஐக்கிய மக்கள் முன்னணி மற்றும் ஐக்கிய தொழிலாளர் முன்னணியின் தலைவரும் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் கல்வி ராஜாங்க அமைச்சருமான அரவிந்த்குமார் தலைமையில் ஐக்கிய மக்கள் முன்னணி சார்பில் மத்திய உவா சப்ரகமு ஆகிய மாகாணங்களில் போட்டியிட உள்ளதோடு ஜனநாயக மக்கள் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபா கணேசன் தலைமையில் ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் சார்பில் மேல் மாகாணம் மற்றும் வடக்கு கிழக்கு ஆகிய பகுதிகளில் போட்டியிடவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மலையகத்தில் பல கட்சிகள் இருக்கின்ற போதிலும் மக்களுடைய தேவைகளை அறிந்து செயற்படாமல் இருந்ததன் காரணமே இன்று மக்கள் பல்வேறு உரிமை ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தங்களது தேவைகளை கூட நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலைமையில் வாழ்ந்து வருகின்றனர். இதேவேளை புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்ற ரீதியில் நாங்கள் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கிலேதான் இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்க மக்களுடைய ஆணையை பெற்று இம்முறை தேர்தலுக்கு தயாராகியுள்ளோம். எனவே எமது கட்சியின் ஊடாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் தங்களுடைய விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து ஐக்கிய மக்கள் முன்னணியின் நிர்வாக குழுவிற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்தார்.